जो राय जरूर है। ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே வந்து இன்றைக்கி வந்த வண்டியை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த வண்டியை பாருங்களேன், அந்த வண்டியை க்ளீன் பண்ணிக்கிட்டு அதோட உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள், முதலீடு, என்னுடைய பார்வையில் இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆற்றுக்கு வந்திருக்கோம். எப்போவுமே இந்த ஆறுக்கும் எனக்கும் மிகப்பெரிய தொடர்பு. எப்போவுமே இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் என்னுடைய பொழுதுபோக்கு எல்லாமே. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த வண்டி இங்கே கழுவ போகிறோம். ஆறு எப்படி இருக்குது, இந்த தண்ணியெலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு காட்டாறு தான், மழை பெஞ்சால் தான் இந்த ஏரியாவில் தண்ணி வரும். ஸோ அதனால் அந்த தண்ணிங்கிறது எப்போவுமே வந்து இதில் வரப்போகிறது கிடையாது, வரும்போது இதை பயன்படுத்திக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை சர்வீஸ் பண்ண போகிறோம். வாங்க, இன்னைக்கு வந்து ஒரு சண்டையை வந்து இப்படி பொழுத கழிப்போம். எவ்வளோ பள்ளமாக இருக்கு, எவ்வளோ வந்து ஆழமாக இருக்குன்னு அப்படியே அதான் காட்டாருங்கிறது வந்து எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பற்றியில் இந்த வண்டியை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 116,000 கிலோமீட்டர். ஸோ 116,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. சரி, வண்டி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு வண்டியும் கிட்டத்தட்ட 130,000 ரூபா வருது. இதுக்கு வந்து 100,000 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பைக்கை நம்மளே சர்வீஸ் பண்ணிக்குவோம். 100,000 ரூபாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு புது வண்டி வாங்குறதுக்கு இந்த வண்டியே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை சர்வீஸ் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு கிட்டத்தட்ட நான் சர்வீஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து நான் சர்வீஸ் பண்ணியே 4-5 மாதம் ஆச்சு. டயர்லாம் புதுசாக மாற்றிட்டேன் பாருங்கள், இல்லை டயர்லாம் புதுசாக மாற்றிட்டேன். ஸோ டயர்லாம் மாற்றிட்டேன். வண்டியை மட்டும் சர்வீஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கலாம். எதுக்கு 100,000 ரூபாய் கொண்டு முதலீடு பண்ணுறோம்? அதுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, பக்கெட்டு. அந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து இது வந்து வண்டியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் அடிக்கிறதுக்காண்டி ஆயில் ஸ்ப்ரே, இது க்ளீன் பண்ணுறதுக்கான கிளாத்து, இது வந்து ஸ்பாஞ்சு, சீட் கோருடைய ஸ்பாஞ்சு, இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எடுத்து வந்திருக்கேன். ஆயில் நிரப்பிட்டு ஆயில் அடிக்கிறதுக்கான ஒரு பாட்டிலு, இது வந்து கட்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ஆயில்னு சொல்லுவாங்க, கட்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வண்டி வந்து இரும்பு வந்து துருப்பிடிக்காமல் இருக்காண்டி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியலு. இதோடைய தேவைகள் வந்து ரொம்ப பெருசுங்க, இண்டஸ்ட்ரியல் ஆயில்னு சொல்லுவாங்க. இதை கட்டிங் ஆயில் அப்படின்னா இரும்பு வந்து கட் பண்ணையில் இந்த ஆயிலை பயன்படுத்துவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நிறையா இருக்குங்க இந்த ஆயிலுடைய இது. வண்டிக்கு வந்து இந்த ஆயில் போட்டு பாலிஷ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கட்டிங் ஆயில் எடுத்து வந்திருக்கேன். அடுத்த ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. ஸோ ஒரு 10-15 ஷாம்பு எடுத்து வந்திருக்கேன். ஓகேன்னு நினைக்கிறேன். வாங்க, அண்டைய கழுவுவோம்.
ஓகே கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எடுத்துக்குறோம் ரெண்டு சாம்பு எடுத்துக்குறோம் ஸோ கிளாத்து இது போதும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து வண்டி வந்து நம்ம குளிக்கிற மாதிரிங்க நம்ம குளிக்கலைன்னா எப்படி வந்து உடல் சோர்வாகும் மன வந்து ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணலைன்னா அந்த வண்டியுடைய இன்ஜின் நாய்ஸு சாக்காப்சரு அதோடைய அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காதுங்க ஸோ அதுக்கு வண்டி வந்து கழுவியே ஆகணும் வண்டியை சர்வீஸ் பண்ண காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு கவனிப்பு வந்து நிச்சயமாக தேவைப்படுது அது உயிரற்ற பொருளாக தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த உயிரற்ற பொருளுக்கும் அந்த தண்ணியை கொண்ட கழுவும் போது அதோடைய இன்ஜின் நாய்ஸ் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியும் அந்த ஆயில் போட்டு அடித்து அதை க்ளீன் பண்ணும்போது அதோடைய ஃபீல் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுங்க ஸோ அது மாதிரி தான் வந்து உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அதுக்கு கவனிப்பு நிச்சயமாக தேவை மனுஷனுக்கு தான் கவனிப்பு தேவையில்லை உயிரற்ற பொருளுக்கும் கவனிப்பு ரொம்ப அவசியம் தேவைப்படுது ஸோ இப்போ எப்படி கழுவுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஓகே சீட்டை கழட்டிடுவோம் ஏன்னா சீட்டில் வந்து நிறையா இது இருக்கும் அதை கழட்டிடுவோம் கலட்டதான் முடியல ஒரு கையில் கேமரா இருக்குது ஒரு கையில் இது இருக்குது எப்படி கலட்டுறது நான் விழுந்துட்டேன் ஸோ இப்போ வந்து ஷாம்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் ஊற்றுதே ஷாம்பு போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ அந்த வந்து வண்டியில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அது நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியாமவே வந்துட்டுருக்கோம் நம்மளை யாரும் நம்மளுடைய ஜெனரேஷன் யாருமே வந்து நம்மளை வந்து சேமிப்பு பற்றியும் முதலீடு பற்றியும் விளக்கம் சொல்லி கொடுக்கல அந்த காலத்துலேருந்து முதலீடுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்திருக்கு நம்ம தான் பயன்படுத்தாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இன்றைக்கி இருக்குது நான் வந்து இன்றைக்கி வந்து சேமிக்கிறது பற்றினா முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த முதலீடு எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இன்டர்நெட் உலகத்தில் குவிஞ்சு கிடக்கு நம்ம அதை நோக்கி தேடி போனோம் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வருங்காலத்தில் முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது நான் நிறையா இப்போ மக்களை நான் சந்திக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் பார்த்திங்க அப்படின்னா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அந்த வாய்ப்புகளை தேடி அதை தக்க வச்சுக்கிட்டு இந்த மனித காட்டில் நான் பொதுவாக எல்லார்ட்டே சொல்லுவேன் எப்படி வந்து காட்டில் வாழ்கிறது கடினமோ அதே மாதிரி மனித கூட்டங்களில் வாழ்கிறதும் கடினமான ஒன்று தான் ஸோ அதை நான் வந்து மனித காடு அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி தான் எனக்கிட்ட ஒரு யூடியூப் சேனலில் மனித காடுன்னு வச்சுருக்கேன் பட் அதில் வீடியோலாம் போடலை இருந்தாலும் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம மனித காட்டில் வாழணும் அப்படின்னா சேவிங்ஸ் பல் தான் முதலீடு பண்ணணும் அந்த முதலீடு நிறையா விதத்தில் பண்ணலாம் ஸோ அந்த வாய்ப்புகளையும் தேடி பாருங்கள் அதில் பயன் இருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வண்டியை கழுவி முடிப்போம் இந்த கேனில் வந்து இப்போ கட்டிங் ஆயில் ஊற்ற போகிறோம் இது கட்டிங் ஆயில் ஊற்றுனா இப்போ கருப்பாக இருக்குது ஆயில்
இப்போ இந்த கருப்பா இருக்க ஆயில்ல தண்ணியை கலக்கும் போது நமக்கு வந்து ஒயிட் கலர்ல மாறும் சோ பாலிஷ் வந்து நல்லா கொடுக்கும் கட்டிங் ஆயில் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணியை கலப்போம் இவ்வளவு தண்ணி போடுவோம் இதுல வந்து நம்ம கலந்துக்குறோம் இல்ல தண்ணி இல்ல கொஞ்சம் ஊத்துறோம் போடு இவ்வளவு போடு பாருங்க அப்படியே பால் மாதிரி மாறும் கேமரா கேமராவில் போகுது ஸோ இதாங்க கட்டிங் ஆயில் கட்டிங் ஆயில் வந்து நிறைய பலன் இருக்குதுக்கு துரு ஏறாது வண்டி வந்து பாலிஷ் ஆகிக்கும் பிளாஸ்டிக் பாலிஷ் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த கட்டிங் ஆயில் பேர் வர்றதுக்கு காரணம் என்னென்னு முதல்ல சொல்லியிருப்பேன் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் அந்த மிஷினில் வந்து இரும்புகளை கட் பண்ணையில் அந்த கட் பண்ணுற இடத்துல ஊற்றக்கூடிய ஆயில் தான் இந்த ஆயில் இது வந்து இப்போ தண்ணி கூட கட்டிங் ஆயில் கூடப்பட்டிருக்கு அதான் திரண்டு வருது என்னோட ஆயில் குறைச்சிருக்கலாம் ஸோ ரொம்ப நாளாச்சு வண்டி சர்வீஸ் பண்ணி அதனால் வந்து இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் இது கூட ஊற்றிருக்கோம் ஸோ இந்த இன்ஜின் வந்து படாத இடத்துலலாம் அதிகமாக துரு ஏறுற இடத்துலலாம் பிடிப்போம் எப்போவுமே இன்ஜினுக்கு தான் நல்லா அடிக்கணும் இன்ஜினில் தான் கீழே வந்து துரு பிடிக்கணும் சைலஞ்சரு இந்த சேஸு ஸோ சேஸ் இருக்க இடத்துல நல்லா அடித்தோம்னா அந்த துருவை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற விடாது அதோடைய ஆயுள் காலத்தை கூட ஏற்றும் இவ்வளவு போதும் ஏன் அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணாக்களே வந்து இந்த ஆயில் அடிக்கிறதுனால தாயெலாம் நிறைய கீழே ஊற்றிடுது ஸோ கொஞ்சம் நல்லா காயட்டும் நாளைக்கு ஒரு திருப்பம் அடிச்சுக்கலாம் வண்டி வந்து அருமையாக சர்வீஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு நாள் ஒரு திருப்பா செலவிட்டாச்சு இன்னொன்று உங்களோட ஒரு கருத்தை வந்து பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஓடுற பிக் பாஸ் நிகழ்ச்சி நெருக்கி முடிய போகுது சீசன் 5 இதை பற்றியான இன்னமுமே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றுக்கருத்தான ஒரு இதெல்லாம் பார்க்க முடியுது பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து உண்மைக்குமே வந்து நம்மளுடைய வாழ்வியலை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நம்மளை வந்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு அதிபர்களும் ஒவ்வொரு தனிநபர்களும் நம்மளுடைய எமோஷன்ஸை எப்படியெல்லாம் தூண்டி விட்டு அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்ம பார்க்காம அதுக்குள்ளே என்ன நடக்குது அந்த கண்டென்ட் என்ன இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து வாழ்வியலுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிற முடியுங்க ஒரு பிக் பாஸுங்கிறவர் எப்படி நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து
தங்களை வந்து தங்களுக்கு தேவையான விஷயங்களை இப்போ செய்ய வைக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும். ஸோ இந்த மனித காட்டிலையும் எப்படி வாழலாம் அப்படிங்கிறது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல தகவலோடு உங்களோட கலந்து பேச ஆசைப்பட்றேன். கூடிய விரைவில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.